நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் திருவெம்பாவையிலும் திருப்பாவையிலும் மூன்றாவது பாசுரங்களை பார்க்கப் போகின்றோம். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. முத்தன்ன வெண்ணகையாய் முன் வந்து எதிரெழுந்து என் அத்தன் நனந்தன் நமுதன் என்று உள்ளூரி தித்திக்க பேசுவாய் வந்து உன் கடை திறவாய். பத்துடையீர் ஈசன் பழகடீர் பாங்குடையீர் புத்தொடியோம் புன்மை தீர்த்து ஆட்கொண்டார் பொல்லாதோ. எத்தோனின் அன்புடைமை எல்லோம் அறியோமே சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலோ ரெம்பாவாய். அதாவது இந்த பெண்ணானவள் இந்த பெண்ணை எழுப்ப போகிறாங்க பாருங்க. எப்படி சொல்லி எழுப்புகிறாங்க பாருங்க. நாம் ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா ஒரு பாசுரத்தில், அதாவது நீ இந்த மாதிரி இழிச்சும் பழிச்சும் பேசுகிறீங்களேன்னு சொல்லிட்டு அந்த உறங்கி கொண்டிருந்த பெண் வந்து சின்ன சின்னதாக கோபப்பட்டதை நாம் பார்த்தோம். அதனால் அந்த அனுபவம் இருக்கு இல்லைங்களா. அதனால் இங்கே வந்து இந்த பெண்ணை எழுப்பும்போது முத்து போன்ற பற்களை கொண்டவளே நீ சிரிச்சா வந்து முத்து போல ரொம்ப அழகாக இருக்கும் அப்படி முத்தன்ன வெண்ணகையாய். ஆனால் நீ என்ன செய்த முன் வந்து எதிரெழுந்து எப்பவுமே நாங்கள் வரோன்னு சொன்னாக்கா நீ ஏற்கனவே தயாராக இருப்ப. நீ ஏற்கனவே எழுந்து எங்களோடு வந்து சேர்வதற்கு நீ தயாராக உன்னுடைய கதவை திறந்து வைத்து கொண்டு எங்களுக்காக காத்திருப்பாய். ஆனால் இன்னைக்கு பாரு நீ என்ன செய்கிற. அதோட அத்தன் அனந்தன் என்றெல்லாம் இறைவனை அமுதன், இறைவன் வந்து அமுதம் போன்றவன், அதாவது இறைவனுடைய திருவடிகளையே சேர்ந்தவர்களுக்கு மரணம் என்பதே கிடையாது. இது நமக்கு நல்லாவே தெரியும். மார்கண்டேயனுக்கு 16 வயசில் மரணம் அப்படின்னு சொல்லும்போது ஈசனைக்கு ஈசனை வழிபட்டு ஈசனை போயிட்டு கட்டி பிடிச்சிக்கிறார் லிங்கத்தை மார்கண்டேயர். அப்போ வந்து காலனையே காலால் எற்றி உதைத்தவன் பெருங்கருணை கொண்ட ஈசன், என்றும் சிரஞ்சீவியாக நீ 16 வயசோடையே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரத்தை கொடுத்தவன் ஈசன். அதனால தான் வழிபடுகின்றவர்களுக்கு சாகா வரம் தருகின்ற அமுதமானவன். இப்படியெல்லாம் நீ சொல்லுவ, நீ தித்திக்க தித்திக்க பேசுவாய், இறைவன் வந்து என்னுடைய தந்தை, நமக்கு தலைவன், அமுதம் போன்றவன், சாகா வரம் தருபவன் என்றெல்லாம் பேசுவாய். ஆனால் இப்போ நீ எப்பவும் தயாராக வேற இருப்பானா, இன்றைக்கி நீ பார்த்தாக்கா தூங்கிக்கிட்டு இருக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. அதற்கு அந்த பெண் என்ன சொல்லுகின்றால், நீங்கள்லாம் காலங்காலமாக வந்துட்டு இறைவனுக்கு அடியவர்களாக இருக்கிறீங்க, அதாவது நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு இந்த பாவை நோன்பு செய்து செய்து பழக்கப்பட்டிருக்கீங்க. நான் புதிதாக இந்த பாவை நோன்பை இந்த ஆண்டு செய்வதற்காக ஏற்றுவதற்காக நோற்பதற்காக வந்திருக்கின்றேன். சரி, கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன்னு சொன்னாக்கா என்னுடைய பிழையை நீங்கள் பொறுத்து கொள்ளக்கூடாதா அப்படின்னு கேட்குறான். இங்கேயும் அதே மாதிரி தான் சமாதானப்படுத்துகிறாங்க பாருங்க. என்ன சொல்கிறான், அடடடா உன்னுடைய அன்புடைமை எங்களுக்கு தெரியாதா, நீ ஏதோ கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன்றதும் எங்களுக்கு தெரியும், இருந்தாலும் நாங்கள் இப்படி சொன்னாதான் நீ எழுந்து வருவ. அப்படி எழுந்து வந்தாதான் இறைவன் திருவீதி உலா வர்றது. இறைவன் நம்மை தேடி நம்முடைய தெருவழியே வீதி உலா வருகின்றான். வருகின்ற இறைவன் என்ன செய்வான், உன் வீட்டு வாசலில் நின்றுக்கிட்டு நீ எழுந்து வர்ற வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்க மாட்டான் இல்லையா. சாமி திருவீதி உலா வர்றது எப்படின்னு நமக்கு தெரியும். அங்கே வந்து நம்ம தீபாராதனை காட்டும் போது அங்கே நிறுத்துவாங்க. தீபாராதனை காட்டாத வீட்டில் என்ன செய்வாங்க, அந்த வீட்டை கடந்து தான் அந்த திருவீதி உலாவானது நகர்ந்து செல்லும். அதனால் நீ அப்படி வந்து இறைவனை வணங்க வேண்டும், இறைவனை வணங்கிய பின்னால் நாம் நீராடுவதற்கு அந்த நதிக்கரைக்கு போக வேண்டும் என்பதற்காகத்தான் அப்படி சொல்லி உன்னை நாங்கள் எழுப்பினோம் என்று இந்த பெண்கள் எல்லாம் அவளை சமாதானப்படுத்துகின்றார்கள். இங்கே ஈசனுடைய தன்மைகள் சொல்லப்படுகின்றன. பெருங்கருணை வாய்ந்தவன் இறைவன், உலக உயிர்கள் அத்தனைக்கும் தந்தையாக இருப்பவன், தந்தையினுடைய பெருங்கருணை அவனுக்கு உண்டு. அனந்தன், அனந்தன் அனந்தம் என்று சொன்னால் முடிவு, அனந்தன் என்று சொன்னால் முடிவில்லாதவன். இறைவனுக்கு மூப்பும் கிடையாது எதுவும் கிடையாது, அதாவது பிறப்பு இறப்பு மூப்பு என்று எல்லாவற்றையும் கடந்து நிற்பவன் முடிவற்றவன் அனந்தன். அதே போல அமுதன் என்பதற்கு நாம் பார்த்தோம், அமுதம் போன்றவன், சாகா வரம் தருகின்ற அமுதத்தை போன்றவன் இறைவன் என்று இறைவனுடைய பெருமைகள் எல்லாம் இந்த பாசுரங்களிலே சொல்லப்படுகின்றன. இறைவனுடைய திருவடி சிறப்பையும் அவனுடைய பெருங்கருணை சிறப்பையும் உணர்ந்து நாம் எல்லோரும் கூட இந்த இறைவனின் பெருமையை உகந்து பாடி
நலம் பெற வேண்டும். தொழியரை அடுத்ததாக நாம் திருப்பாவையிலும் நாம் இன்றைக்கு மூன்றாவது பாசுரத்தை தான் பார்க்க போகின்றோம். இந்த நதிக்கரையில் போய் நீராடணும்னு சொன்னாக்கா நதியில் தண்ணி வரணும் இல்லைங்களா? நதியில் தண்ணி வரணும், நதியில் தண்ணி வரணும்னு சொன்னாக்கா மழை பெய்ய வேண்டும். அதனால் இவர்கள் மழை வேண்டுதலாக மழையை வேண்டுவதாக இந்த பாசுரமானது அமைகின்றது நமக்கு. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினாள். தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னுள்ளோடு கயலுகள ஊங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோரெம்பாவாய். அதாவது மழையை வேண்டுகின்றார்கள். மழையை வேண்டுவதற்கு ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினாள். திருமாலினுடைய அவதாரம் இங்கே சொல்லப்படுகிறது. ஓங்கி உலகளந்த உத்தமன், அதாவது வாமனன் கிட்ட வந்து மூன்றடி மண் கேட்டு, அதாவது திரு மாபலி சக்கரவர்த்தியிடம் மூன்றடி மண் கேட்டு செல்லுகின்றான் வாமன அவதாரம் எடுத்து. வாமனன் என்று சொன்னால் குட்டையான குள்ளமான அவதாரம். எத்தனையோ பெரிய பெரிய தானங்களை எல்லாம் செய்து கொண்டு வேள்வியெல்லாம் செஞ்சிட்டு இருக்கிற மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட போயிட்டு என்னுடைய திருவடியில் எனக்கு மூணடி மண் வேணும்னு சொன்னாக்கா, ஆஹா என்ன மூணடி மண் கொடுக்க முடியாதா என்னால், சரி கொடுக்குறேன் அப்படின்ன உடனே கொடுக்குறேன்னு சொன்னதுக்கப்புறம் என்ன ஆகுது, அங்கே வந்து குலகுரு சுக்கராச்சாரியார் தடுக்கிறாரு, வந்திருக்கிறவன் வாமனன் கிடையாது, ஏதோ குட்டையான உருவம், யாரோ ஒரு அந்தனன் நினச்சிக்காத, வந்திருக்கிறது திருமால் தான் வந்திருக்கிறான், மாயவன் கபட வேடதாரியாக வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இவன் என்ன சொல்லுகின்றான், இறைவனாகவே வந்து என்னிடம் கேட்கின்ற பேற்றை எனக்கு தந்திருக்கின்றான். அதாவது உயிர்கள் மனிதர்கள் தேவர்களெல்லாம் தான் போயிட்டு இறைவன் கிட்ட கையேந்தி கேட்பாங்க, ஆனால் இறைவனே வந்து என்கிட்ட கேட்குறான்னு சொன்னான், அது எவ்வளவு பெரிய பேர், எனக்கு பெரிய புண்ணியம் இல்லையா, அதனால் நான் வந்திருப்பது இறைவனாக இருந்தாலும் நான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு மகாபலி சக்கரவர்த்தி சொல்கிறான். சொல்லும் பொழுது அந்த வாமனனாக இருந்த அந்த திருமால் நெடுமாலாக வளர்கின்றார். வானையும் பூமியும் அடைத்து கொண்டு வளர்ந்து ஒரு திருவடியை கீழே வைத்து பூமியை இழந்துவிட்டு இன்னொரு திருவடியிலே விண்ணை இழந்துவிட்டு மூன்றாவது திருவடியை எங்கே வைக்கிட்டோம், மூணடி மண் கேட்டேன்ல, ரெண்டடி எடுத்துக்கிட்டேன், இன்னொரு அடி எங்கே வைக்கிட்டோம் அப்படின்னும் போது மகாபலி சக்கரவர்த்தி தன்னுடைய தலையை காட்டி என்னுடைய சிரசிலே வையுங்கள் என்று சொல்லி அங்கே அவனுடைய தலையிலே வைத்து அவனை வாதாள உலகத்துக்கு அனுப்புகிறார். அது ஒரு செய்தி. அந்த செய்தி இங்கே சொல்கிறாங்க, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினாள். நம்ம பாவை நோன்பு இருந்தோம்னு சொன்னாக்கா என்ன ஆகுமா, தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து, மாதத்துக்கு மூணு தரம் மழை பெய்த காலங்கள் உண்டாம். நமக்கு கேட்கவே ஆச்சரியமாக இருக்கு இல்லை, ஒரு மாதத்துக்கு மூன்று முறை மழை பெய்ததாம். அதனால தான் வந்து ரொம்ப வளமாக இருந்ததாம் நாடெல்லாம். அப்போ மக்கள் எல்லாம் கூட பசி பஞ்சம் இதெல்லாம் இல்லாமல் இருந்தாங்க. அப்படி தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்ய அங்கே என்ன ஆகுமானா, ஓங்கு பெருஞ்செந்நெல்லோடு கயலுகளை, ஒரு அழகான வர்ணனையை சொல்கிறாங்க. நெல் வயல்களில் வந்துட்டு எங்கேயாவது மீன்களை நம்ம பார்த்துருக்குறோமா, நெல் வயல்களில் மீன்கள் செந்நெல் வளர்ந்துருக்குது, அந்த செந்நெல் வளர்ந்த இடத்துல வந்து அவ்வளவு தண்ணி நிறைய தேங்கி இருக்குதுன்னு அர்த்தம். அந்த தேங்கி இருக்கின்ற இடத்துல வந்து கயல் மீன்கள் எல்லாம் துள்ளி ஓடுகின்றன. அப்படிப்பட்ட சிறப்பான வளத்தை நாடு பெறும், அதோடு கூட பசுக்கள் எல்லாம் என்ன செய்யும் என்று கேட்டால், வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள், அதாவது கன்றுகளுக்கு ஊட்டியதை போகத்தான் அவர்கள் அந்த பாலை தங்களுக்காக எடுக்கின்றார்கள். அது கூட போயிட்டு அவங்க கறக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க பாத்திரங்களை வைக்க வைக்க அந்த குடங்களை எல்லாம் அந்த பசுக்கள் எல்லாம் நிறைத்து கொண்டே இருக்கின்றன. அப்படி வள்ளல் தன்மை வாய்ந்த பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம், இப்படி வந்து பால் வளம் இருக்குது அப்படின்னு சொன்னாலே அங்கே என்ன குறை இருக்கும், செல்வ செழிப்பு அதிகமாகத்தானே இருக்கும். இப்படி செல்வ செழிப்போடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நாங்கள் பாவை நோன்பை நோக்கின்றோம்,
நாங்கள் பாவை நோன்பை நோர்க்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கு நதியிலே நீர் வேண்டும், நதியிலே நீர் வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மழை வேண்டும் என்று சொல்லி மழையை வேண்டுகின்றார்கள் இந்த கன்னி பெண்கள் எல்லாம் ஆண்டாளோடு சேர்ந்து. நாளைக்கு நாம் அடுத்த பாசுரத்தை பார்க்கலாம். திருவாடி பூரத்து ஜெகத்துதித்தாள் வாழியே, திருப்பாவை முப்பதும் செப்பினாள் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே, பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே, ஒரு 143 வாழியே, உயரரங்கற்கே கண்ணி உகந்துரைத்தாள் வாழியே, மறுவாரும் திருமல்லி வளநாடி வாழியே, வன் புதுவை நகர்கோதை மலர்பதங்கள் வாழியே. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.